ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேலம் ஸ்பெஷலான தட்டு வடை செட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேலத்தில் இது ரொம்ப பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஈவினிங் டைமில் ஒரு 6 o'clock ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 11 o'clock வரைக்கும் இந்த தட்டு வடை செட்டு கடை வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து தட்டு, தட்டை நம்ம தட்டைன்னு சொல்லுவோம்ல, நிப்பட்டு அதுதான். இது வந்து சின்னதாக இருக்கும், நம்ம வீட்டிலையே பண்ணுறதா இருந்தாக்க பெருசாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் தட்டை வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறோம். இதுக்கு 2 சட்னி எடுத்துட்டுருக்கேன். இதில் வந்து நிறைய சட்னிஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மாங்காய் சீசனுங்கிறதுனால நான் மாங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் பச்சையாக ஒரு சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கார சட்னி, அதாவது டொமேட்டோ சட்னி வந்து டொமேட்டோ, பூண்டு, காஞ்ச மிளகா, உப்பு இதெல்லாம் பச்சையாக அரைச்சி வச்சுருக்கேன். வேணும்னாக்க வதக்கி கூட சேர்க்கலாம். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, பீட்ரூட். நீங்கள் கூட யோசிக்கலாம், ஸ்ட்ரீட் ஃபுட்டில் பீட்ரூட்டான்னு. பட் பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட இதில் பீட்ரூட் போட்டால் சாப்பிடுவாங்க. பீட்ரூட், கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம கிரேட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். ஸோ இது இல்லைனாக்க லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நமக்கு ரொம்ப டேங்கி டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு தட்டையில் இந்த மாங்காய் சட்னி வைக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்த தட்டையில் டொமேட்டோ சட்னி வைக்கிறேன். இப்போது நம்ம வெஜிடபிள்ஸை ஒவ்வொரு தட்டை மேலேயும் வைக்க போகிறோம். ஸோ இது மேலே இந்த தட்டையை இப்படி வச்சுட்டு சூப்பராக சாண்ட்விச் மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். ஸோ நம்மளோட சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை செட்டு ரெடி ஆகிடுது. ஸோ நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கொடுங்க. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.